ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியோட மிகச்சிறந்த கேப்டன்களில் ஒருத்தர் தான் எம்எஸ் தோனி. இந்திய அணிக்காண்டி நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. மூணு விதமான வேர்ல்ட் கப் வாங்கி தந்திருக்காங்க. எல்லா போட்டிகள்லையும் இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்திருக்காங்க. அப்படியாப்பட்ட தோனி 2016 திடீர்னு தன்னோட கேப்டன் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் அவங்களோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருந்துச்சு. கேப்டன் பதவியை ஏன் ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தோனி எந்த ஒரு கருத்தையுமே வெளியிடலை. இந்நிலையில் இப்போ ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சியில் தோனி வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ கேப்டன் பதவியிலேருந்து ஏன் ராஜினாமா பண்ணாங்க அப்படின்னு உண்மையான காரணத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. தோனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2019 நடக்க போகிற உலகக்கோப்பை போட்டியில் ஒரு வலிமையான இந்திய அணியை நாங்கள் உருவாக்க நினைச்சோம். அது மட்டும் இல்லாமல் 2019 புதுசாக ஒரு கேப்டனை இந்திய அணிக்கு போட்டால் இந்திய அணியை வழிநடத்துறதுல அவங்க ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும். இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்துறதுக்கு கண்டிப்பாக டைம் தேவைப்படும். அந்த டைமை கொடுக்கறதுக்காண்டி தான் நான் 2016 என்னோட கேப்டன் பதவியை ராஜினாமா பண்ணேன். இப்போ வந்து விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி ரொம்ப வலிமை வாய்ந்த ஒரு அணியாக இருக்காங்க. 2019 நடக்க போகிற உலகக்கோப்பை போட்டியை சந்திக்கிறதுக்கும் தயாராக இருக்காங்க அப்படின்னு தோனி வந்து அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.